Hey guys, welcome to Let's Learn UPSC. இந்த வீடியோ சீரிஸில் நம்ம மாடர்ன் இந்தியாவில் இருக்க காந்தி நேராக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் பார்த்தோம், எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு நடந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்த புது புது ஐடியாலஜிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அதாவது இந்த சோஷியலிசம், கம்யூனிசம், அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகேவா, இப்போது இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் நேஷனல் ஸ்ட்ரகிளில் பார்த்தீங்கன்னா மூணு மூமெண்ட் தாங்க பெருசு. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ரெண்டாவது சிவில் டிசோபீடியன் மூமெண்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த ஒரு இன்சிடெண்ட்டால் ஸ்டார்ட் ஆகிருக்கும். செகண்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன். தேர்ட் மூமெண்ட், அதாவது இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அந்தோட என்ட்ரன்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைமன் கமிஷன். இதுதான் ஒரு சிவில் டிசோபீடியன் மூமெண்ட்டுக்கான ஆரம்ப கட்ட நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாமே. சரி, சைமன் கமிஷன் கமிஷனாக என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைமன் கமிஷனோட ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சைமன் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக 7 மெம்பருங்க. இந்த 7 மெம்பர் கொண்ட கமிட்டி 7 மெம்பருமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ், அதாவது இந்த வெளிநாட்டுக்காரங்க. ஓகேவா, அவங்க ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன். ஸோ அதனால தான் இந்த கமிட்டி வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட எய்முக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி போகணும், அதாவது பேக்கில் போகணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து ஹோம் ரூல் லீக்லாம் நடந்திருக்கும். அப்போ வந்து இவங்க புதுசாக கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸு அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதாவது இண்டியன்ஸ் கேட்டிருப்பாங்க, டிமாண்ட் வச்சுருப்பாங்க பிரிட்டிஷ்கிட்ட. ஸோ இப்போது இண்டியன்ஸுக்கு புதுசாக கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் தேவையா, தேவைன்னா அது எந்த மாதிரி தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கமிஷனை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, பிரிட்டிஷோட நோக்கம், பிரிட்டிஷோட வியூ என்னென்னு பார்ப்போம். இந்த கமிஷனுக்கு பிரிட்டிஷோட வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலே கிளியராக பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த 1919 ஆக்டை வந்து கொண்டு வரும்போதே வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட்டு 10 இயர் 1919 ஆக்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு 10 இயர் 1929 அப்போது வந்து ஒரு கமிட்டி வந்து மறுபடியும் ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி வந்து இந்த ஆக்ட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு விசாரணை வைக்கணும். அந்த விசாரணையில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு அப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பட் அது வந்து 1929 தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த 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 வியூ படி பார்த்தீங்கன்னா 1919 10 இயர்ஸ்னால் 1929 தான் வந்திருக்கும். பட் ஏன் 1927 வந்தது இது அப்படின்னு பார்ப்போம். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி இருப்பாங்க. ஒன்று வந்து லேபர் பார்ட்டி, இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ரூல் பண்ணணும், இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. லேபர் பார்ட்டி வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி அடிமைப்படுத்துறதுலாம் பிடிக்காது, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா, ஸோ 1927 பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க இங்கிலாண்டில், இது இந்த விஷயம்லாம் இங்கிலாண்டில். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் தோற்றுருவோம், லேபர் பார்ட்டி தான் வரப்போகிறாங்கன்ட்டு ஒரு சிச்சுவேஷன் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாண்டில் நடந்திருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து 1929 வந்து இந்தியாவுக்கு எங்கே கொஞ்சம் ஐ மீன் நம்மளுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட போகிறாங்க. அதுக்காக முன்னாடியே நம்ம வந்து இந்த கமிட்டியை வந்து, ஏன்னா இந்தியான்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அவங்களோட எக்கனாமிக் முக்கியமான பார்ட்டு இந்தியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முக்கியமான முடிவை நம்மளே எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் 2 வருஷம் முன்னாடியே இந்த கமிஷனை வந்து அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீ கமிஷன், அப்புறம் முடிமான் கமிஷன், லின்க்லோத்கோ கமிஷன், அப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கமிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ் ஃபெயிலியர், அதாவது இங்கே வந்து சரியாக கவர்மெண்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே இதெல்லாம் சின்ன சின்ன கமிட்டி முன்னாடி நடந்து அவங்க ரிசல்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த செகண்ட் கமிட்டி பார்த்திங்கன்னா டயார்கி வந்து நம்ம 1919 ஆக்டில் வந்து முக்கியமான சேஞ்சே பார்த்திங்கன்னா ப்ரொவின்சஸில் வந்து டயார்கியை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டயார்கி வந்து நடைமுறைக்கு செட் ஆகலை, ஏதோ டெட்லாக்காக தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய கிரைசிஸ்லாம் நடக்குது, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு பிரிட்டிஷ் வந்து சைமன் கமிஷனை அனுப்பியிருப்பாங்க. சரி, இது சைமன் கமிஷன் இந்தியன்ஸோட வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து சைமன் கமிஷன் ஒரு பெரிய இன்சல்ட்டாக தான் கருதுவாங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம், அந்த சைமன் கமிஷனோட நோக்கம் என்ன, இந்தியன்ஸுக்கு ரூல்ஸ், கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ், நம்மளுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க தான் வராங்க. நம்மளை ரூல் பண்ணுறதுக்கு நம்மளோட பெர்மிஷனே இல்லாமல் நம்மளோட ஐடியாலஜியே உள்ளே இல்லை, எவனோ ஒருத்தர் நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஒரு கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் வந்து நமக்காக இன்னொருத்தன் செட் பண்ணுறானா, அதுவும் இந்தியன்ஸ் ஒருத்தம் கூட உள்ளே இல்லை, நம்மளோட ஒப்பீனியனே இல்லை அப்படின்ட்டு இந்தியன்ஸுக்கு ரொம்ப அது வந்து ஒரு கோவத்தை செயலாக இருக்கும். அதாவது ரெண்டாவது அதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் மென் டிசைடிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இது எப்படி ஒரு இந்தியன்ஸோட ஃபியூச்சர்ஸ் எப்படி ஒயிட் மென்ஸை பண்ண முடியும் அப்படின்றவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சைமன் கமிஷன் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும். கேட்டலிஸ்ட் மீன்ஸ் ஒரு ஸ்பீடி ப்ராசஸ். அதாவது எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டியும் அந்த இதுக்கு முன்னாடி சைமன் கமிஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளேயும் சின்ன சின்ன ஸ்பிளிட்ஸ் நடந்திருக்கும். அங்கங்கே அந்த சோஷியலிசம் கம்யூனிசம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மக்கள் லைட்டாக பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. இந்த சைமன் கமிஷன் வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒன்றா சேர்ந்து அப்பா பிரிட்டிஷை வந்து நம்ம பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு கிடச்சிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த சைமன் கமிஷன் வந்து மொத்த பேரையும் யூனிட் பண்ணிடுச்சு. ஓகே, சைமன் கமிஷனோட ரிசல்ட்டாக இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்திருக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். அதாவது லார்ட் பிரிக்கனெட் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பார். அவர் வந்து 1925 பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை வந்து எதிர்த்து ஒரு சேலஞ்ச் விட்டுருப்பார். ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது இந்தியன்ஸால் முடிஞ்சால் ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணி பாருங்கள், அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்களான்னு சும்மா உங்களால் முடிஞ்சால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் விட்டுருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி சைமன் கமிஷன் ஸ்ட்ரகிள், சைமன் கமிஷனை எதிர்த்து ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். 3வது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் பாயிண்ட் வியூ. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வச்சு நடத்துவோம். இதுலலாம் வர சேஞ்சஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் 1935 ஆக்ட்னு ஒன்று கொண்டு வருவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சைமன் கமிஷனோட ரிசல்ட்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரீம் நடக்கும். ஒன்று வந்து நேரு ரிப்போர்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும், 2வது ஆன்டி சைமன் கமிஷன் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்ருக்கும், 3வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்காக பிரிட்டிஷ் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சைமன் கமிஷன் வந்து 1927 தான் இங்கிலாந்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சைமன் கமிஷன் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரதுக்கு 1928 ஆகிடும். 1928 தான் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா 1927 எடுத்துருவாங்க. ஸோ அந்த முடிவு எடுத்தோன்னே இந்தியன்ஸுக்கு தெரிஞ்சிடும்ல அங்கே இந்த மாதிரி ஒரு கமிட்டி வரப்போகுதுன்ட்டு. ஸோ அந்த 1927 டிசம்பர் மாதம் இந்தியாவில் வந்து ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்கும்ல, அந்த செஷன் வந்து மெட்ராஸில் நடந்திருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் வந்து மெட்ராஸில் 1927 நடந்திருக்கு. இதோட சேர்மேன் யார், பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்சாரி. அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்த கமிஷனில் வந்து 2 முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷனை வந்து நம்ம எதிர்க்கணும், பாய்காட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. 2வது முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நேரு ரிப்போர்ட். அதாவது இந்த லார்ட் பிரிக்கன்ஸோட சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு 2 நேரு ரிப்போர்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. 2 முடிவு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்காட் த கமிஷன். அதாவது இது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் மகாஜனசபா. அதாவது மகாஜனசபானா இந்துஸோட ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்துஸ்லாம் இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி தான், ஒரு பார்ட்டி. அதாவது இந்து மகாசபா. அதில் பாதி பேர் கொஞ்சம் லிபரல் திங்கிங் இருக்கவங்க பாய்காட் பண்ணலான்றதுக்காக ஐஎன்சிக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்லையும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி இருந்திருப்பாங்க. ஒன்று வந்து ஜின்னா அவரோட தலைமைக்கீழ இருப்பாங்க, இன்னொன்று வந்து ஷாஃபி அப்படின்னு ஒருத்தவங்களோட தலைமைக்கீழ இருந்திருப்பாங்க. இந்த ஷாஃபின்றவங்க வந்து சைமன் கமிஷனை ஆதரிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க சைமன் கமிஷனுக்கு, பிரிட்டிஷ்க்கு இருக்கா. பட் ஜின்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அவர் வந்து சைமன் கமிஷனை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி அண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அப்புறம் மெட்ராஸ். இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி வந்து பஞ்சாப் ஆளுங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து மெட்ராஸ். ஓகேவா? இவங்களாம் வந்து நியூட்ரலாக இருந்திருப்பாங்க. ஆதரிவும் சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, பாய்காட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நியூட்ரலாக இருந்திருப்பாங்க. அப்புறம் யூத்ஸ் பிளேட் மேஜர் ரோல். அதாவது நேரு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்து இந்த டைமில் வந்து பீக்காக வேலை செஞ்சுருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப அப்படியே பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப அவங்க வந்து ஒரு பக்கத்தில் அப்படியே ஃபயராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 3வது பார்த்திங்கன்னா நேஷனல் வைட் ப்ரொட்டஸ்ட். அதாவது இந்த கோ பேக் சைமன் அப்படின்றது தான் வந்து இந்த இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த வார்த்தை தான் வந்து எதிரொலிச்சிட்ருக்கோம். ஓகேவா? இந்த தான் வந்து ஃபஸ்ட்டு முடிவு பாய்காட் கமிஷன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். அதாவது ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் டு டிராஃப்ட் அ கான்ஸ்டியூஷன். அதாவது இருக்க எல்லா பார்ட்டிலேருந்தும் ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டியை ரெடியாகி நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கு ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நேரு வந்து அங்கே தீர்மானம் எடுத்திருப்பாங்க. இது வந்து டெல்லி ப்ரொப்போசல். அதாவது நேரு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணும் போது ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் கீழே வந்து அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ண போகிற கான்ஸ்டியூஷனில் வந்து எங்களுக்கு சில முக்கியமான தேவைகள் இருக்குது, முஸ்லீம் லீக்கர்ஸ் எங்கள் முஸ்லீம் லீக்கு லீக்காக நான் உங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் கொஞ்சம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செட் ஆஃப் ரிக்வஸ்ட் வச்சிருப்பாரு. ஒன்று என்னென்னு கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் ஒன்று இந்தியாவில் நடக்கும்ல, அதில் வந்து 1/3 வந்து முஸ்லீம்ஸ் இருக்கணும், முஸ்லீம்லேயே தான் இருக்கணும், 2/3 வந்து நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் இன் மெஜாரிட்டி ஏரியா, அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா இருக்கும்ல, பெங்கால் அப்புறம் சிந்த் அப்படின்ற இந்த பலூச்சிஸ்தான் அவெல்லாம் ஃபஸ்ட்டு யுனைடெட் இந்தியாவில், ஸோ அங்கே இருக்க முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி ஏரியாவில் வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வந்துடணும், முஸ்லீம்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கும், முஸ்லீம் லீகுக்கு ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா டு செப்பரேட் சிந்த் அண்ட் பலூச்சிஸ்தான், சிந்தியும் பலூச்சிஸ்தானையும் தனி ப்ரோவின்ஸ் அதாவது தனி ஸ்டேட்டாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு 3 கோரிக்கையாக வச்சுருப்பாங்க. ஜின்னா வந்து நேரு கிட்ட வச்சுருப்பாங்க, நீங்கள் பண்ண போகிற கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் வச்சுருப்பாரு. அது பேர் தான் வந்து டெல்லி ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து மெட்ராஸ் செஷனில் தான் வந்து நிறைவேறி இருக்கும். ஓகேவா, ஸோ மெட்ராஸ் செஷனில் 2 விஷயம் நடந்திருக்கு, ஒன்று பாய்காட் த கமிஷன், செகண்ட் வந்து நேரு ரிப்போர்ட் இஸ் அக்செப்டட். ஓகேவா, சரி. கமிஷன் நம்ம பார்த்தோம்ல, சைமன் கமிஷன் வந்து 1927 வந்து பிரிட்டிஷில் வந்திருக்கும், 28 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ 28 2 வருஷம் வேலை அந்த ஒர்க்லாம் நடந்திருக்கும். 1930 வந்து ரிப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ்க்கு அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ப்ரொவின்ஷியல் டயார்கி ஷுட் பி அபாலிஷ்ட், அதாவது நம்ம 1919 ஆக்டில் பார்த்தோம்ல அந்த டயார்கி வந்து ப்ராவின்சஸில் இருக்கும்னு, அதை வந்து இவங்க அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ப்ராவின்சஸ் அதாவது அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து ஃபுல் அட்டானமி கொடுக்கணும், அவங்க வந்து யார் கீழேயும் இருக்கக்கூடாது, அவங்களாம் வந்து ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக வேலை செய்யணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மோர் எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்டில் ப்ராவின்சஸில் வந்து அந்த லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் நிறைய பேர் இனிமேல் சேருங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாமினேட்டர் எலெக்டட் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ நிறைய எலெக்டட் மெம்பர்ஸை உள்ளே சேருங்க, இந்த எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் அப்போ தான் ஃபார்ம் பண்ண முடியும், அந்த கவர்மெண்ட் தான் இண்டிபெண்டன்டாக நடக்க முடியும் ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன சொன்ன, நோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அட் சென்டர், அதாவது ப்ராவின்சஸில் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நடக்கலாம், அதாவது மினிஸ்டர்ஸ் வந்து உள்ளே இருக்க ப்ராசஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பட் சென்டர் லெவலில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது, சென்டர் லெவலில் வந்து ஃபுல் கண்ட்ரோலும் வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியாவில் இருக்க ஹைகோர்ட்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் இன் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் அண்ட் பலூச்சிஸ்தான், அதாவது பலூச்சிஸ்தான் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் அப்படின்னு 2 ப்ராவின்ஸ், அது 2 ஸ்டேட் வருது, அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சரை வந்து வைக்கணும். 2 இடத்துலையும் ஒன்று கொண்டு, அதாவது மெட்ராஸில் ஒன்று இருந்திருக்கும், பாம்பேயில் ஒன்று இருந்திருக்கும்ல, அதே மாதிரி இந்த நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர்லேயும் ஒரு லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் இருக்கணும், ப்ளஸ் பலூச்சிஸ்தானில் ஒன்று இருக்கணும் அப்படின்னு வந்து கமிஷன் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தை வந்து பாம்பேலேருந்து பிரிக்கணும், பாம்பே வந்து டோட்டல் பாம்பே பிரசிடென்சிலேருந்து சிந்தை வந்து ஒரு பார்ட்டாக பிரிச்சு 2 பாம்பேலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒடிசாவை வந்து பீகார்லேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்மா, அதாவது இப்போ இருக்க மியான்மர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்தியாவில் தான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கும், அதையும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், அப்புறம் இந்தியாவில் இருக்க மைனாரிட்டி பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, ஷெட்யூல் கிளாஸ் முஸ்லீம்ஸ் இவங்களாம் இருக்கலாம், இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சைமன் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் கிட்ட சப்மிட் பண்ண ரிப்போர்ட். ஓகேவா, இதில் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சைமன் கமிஷனை வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க. பட் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனுக்கு ஆதரவு தெரிவித்து சைமன் கமிஷன் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா பாம்பே லெஜிஸ்லேச்சர் கவுன்சிலில் வந்து அம்பேத்கர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் போய் கமிஷன் கூட ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரும் போயிட்டு சைமன் கமிஷன் கிட்டே போய் சில ரிக்வஸ்ட் வைப்பார். அதாவது என்ன சொல்லுவார்னா, அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நீங்கள் வைக்க போகணும்னு சொன்னீங்களே, நிறைய ப்ரொவின்ஷியல் மெம்பர்ஸ்லாம் வந்து எலெக்ட் பண்ணி நிறைய பேர் உள்ளே சேர்க்கணும்னு சொன்னீங்களே, அந்த எலெக்ஷன் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸாக எல்லாரையுமே எலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பட் அவர் கேட்குற அந்த 1927 டைமில் பார்த்தீங்கன்னா யூரோப்ஸ்லேயே வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பரவி இருந்திருக்காது. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டானது இவர் கேட்டிருப்பார். பட் இது வந்து சைமன் கமிஷன் வந்து நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. பட் அவரோட நோக்கம் பார்த்துக்கோங்க, அப்போயே வந்து அவர் வந்து இந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சுருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ் வந்து ரொம்ப வந்து இந்தியன்ஸ் இருக்க பெரிய பெரிய ஹையர் கிளாஸ்லாம் டிப்ரெஸ்ட் கிளாஸ் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் இந்த ஷெட்யூல் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள இந்துஸில் ஒரு பார்ட்டாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள ரொம்ப அடிமட்டமாக தனியாக தான் அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இந்துஸ்லேருந்து தனியாக பிரிஞ்சு எங்களுக்கு தனி சப்போர்ட் வேணும், அதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட் எலக்டரேட் தான் கொண்டு வரணும், ப்ளஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து பாலிட்டிக்கலி அதாவது இந்த லாக் அதாவது மேக் பண்ணி எங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சில ரிக்வெஸ்ட்லாம் வச்சுருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் கிளாஸ்க்கு ஆன ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகிடும், பட் இந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுன்னு இருக்குல்ல அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா, சரி. இப்போ வந்து ஆன்டி சைமன் கமிஷன் இதை பார்த்தாச்சு, எங்கெங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கோம். இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் போது தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்போம். அதாவது இவர் லால் லஜ்பத் ராய் பஞ்சாபில் வந்து இறந்துருப்பாங்க, அதுக்காக தான் வந்து இவர் யார் பகத்சிங் அவங்களாம் வந்து அட்டாக் பண்ணி இந்த சவுந்தர் மர்டர் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நான் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலாக 1925 தான் வந்து இந்த பிரிக்கன் சேலஞ்சு கொடுத்துருப்பாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1927 தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. 28 ஆகஸ்ட் 1928 லக்னோவில் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் சேர்ந்து மோட்டிலால் நேரு தலைமையில் வந்து இதை நடந்திருக்கும். இந்த கமிட்டியில் வந்து யார் யார் இந்த கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யார் யாரெலாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு தான் வந்து செக்ரட்டரியேட், அப்புறம் அலி இமான், தேஜ் பகதூர், சப்பூர், மதவ் ஸ்ரீஹரி, அப்புறம் மங்கள் சிங், அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், ஜிஆர் பிரதான், அந்த இவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ரெடி பண்ணியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓன் பார்ட்டி மெம்பர் அப்போஸ் டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், இவங்களுக்குலேயே வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரெடி பண்ணும் போதே மோட்டிலால் நேரோட மெயின் ஏம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். அதாவது ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, பிரிட்டிஷ் கீழே நாங்கள் இருக்கிற மாதிரி தான் அவங்க கான்ஸ்டியூஷனே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுறவங்களே அந்த யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிக்கவே பிடிக்காது, எங்களுக்கு வந்து பூர்ண சுவராஜ் தான், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும், நீங்கள் இப்போ போயிட்டு அவங்ககிட்ட மறுபடியும் அடிமையாக இருக்க போகிறோம், டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு அப்போத்துலேருந்தே ஒரு எதிர்ப்பு அலை காங்கிரஸ்குள்ளேயே வந்து போய்கிட்டு இருந்திருக்கோம். ஓகேவா, சரி. இவர் கொடுக்க போகிற இந்த நேரு ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ், எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் வேணும், அப்புறம் கவர்னர் ஜென்ரல் வந்து ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கணும், கவர்னர் ஜென்ரலை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அதாவது பிரிட்டிஷ் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் கவர்னர் ஜென்ரலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் போத் இன் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்சஸ், சென்ட்ரல்லையும் சரி ப்ராவின்சஸ்லையும் சரி எலெக்ட் பண்ணி மினிஸ்டர்ஸ் போய் தான் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணி நாங்கள் தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மூணாவது வந்து லோவர் ஹவுஸ், அதாவது இப்போ இருக்க மாதிரி தான் லோவர் ஹவுஸ், இப்போ இப்படி நம்ம லோக்சபா 5 இயர்ஸ் போகுது அந்த மாதிரி 5 இயர்ஸ், ராஜ்யசபா வந்து 6 இயர்ஸ், இப்போது 6 இயர்ஸ், ஆக்சுவலாக ராஜ்யசபா வந்து இவங்க 7 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஐ மீன் ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா கலைக்க முடியாது, அது பெர்மனன்ட் பாடி, பட் 6 இயர் ஒன்ஸ் வந்து மெம்பர்ஸ் ரீப்ளேஸ் ஆவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 7 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் கவுன்சில், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல அது 5 இயர்ஸ் இருக்கணும், அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், கவர்னர் வந்து ஹெட்டாக இருப்பார், அதுக்கு அவர் வந்து மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு தான் வந்து எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராவின்சஸ் பிரிக்கிறாங்க, அதாவது ஸ்டேட்ஸ் பிரிக்கிறாங்களா, அந்த ஸ்டேட்ஸ் பிரிக்கிறது எப்படி இருக்கணும்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ், அதாவது லாங்குவேஜ், இங்கே தமிழ்லாம் தமிழ் சேர்ந்த மாதிரி இருக்கணும், ஆந்திரா மீன்ஸ் இந்த தெலுங்கு பேசுகிறவங்களாம் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி அவங்க பேசுகிற தாய்மொழிக்கு வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் அவங்க பேசுகிற லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பில் ஆஃப் ரைட்ஸ், இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்போ வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோ செப்பரேட் எலக்டரேட், செப்பரேட் எலக்டரேட்டாக தனியாக முஸ்லீம்ஸ்க்கு பிரித்து செப்பரேட் எலக்டரேட் கொடுக்கக்கூடாது, ரிசர்வேஷன் தான் கொடுக்கணும், மீன் அதுக்கு பற்றி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துடணும், மைனாரிட்டி ஏரியாவில் தான் முஸ்லீம் எந்த ஏரியாவில் மைனாரிட்டியாக இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் இவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நேரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்குலர் அண்டு கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன், செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கணும், எதுவும் மதவாரியமாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டுப்பார். ரெசிடியூரி பவர் வித் சென்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து நேரு ரிப்போர்ட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அந்த மெட்ராஸ் செஷனில் வந்து முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா சில ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க டெல்லி ப்ரொப்போசல்ஸ் அப்படின்னு, சிலதுலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா பட் அதை வந்து நேரு வந்து அவர் ரிப்போர்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ மறுபடியும் முஸ்லீம் லீக்கில் ஜின்னா என்ன பண்ணுவார், சில அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த ரிப்போர்ட்டில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்ஸை கொடுத்துருப்பார். என்னென்னு பார்த்திங்கன்னா 1/3 ரெப்ரசன்டேஷன் இன் அசம்பிளி, அதாவது முஸ்லீம் லீக் நீங்கள் 1/3 ரெப்ரசன்ட் பண்ணலை, அது பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷனை நீங்கள் வந்து முஸ்லீம் மைனாரிட்டி ஏரியாவுக்கு வைக்கிறீங்க, பட் எங்களுக்கு முஸ்லீம் மைனாரிட்டி ஏரியாவில் வேணாம், ரிசர்வேஷன் முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியாவில் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் நேரு அதுக்கும் ஒத்துக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் பவர் வித் ப்ராவின்சஸ், ஜின்னா என்ன கேட்பார், ரெசிடியூவல் பவர் வந்து ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கணும்னு கேட்பார், பட் நேரு என்ன சொல்லுவார், ரெசிடியூவல் பவர் வந்து சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸ் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜின்னா வந்து நேருக்கு சப்மிட் பண்ணியிருப்பார். பட் நேரு வந்து இதை எடுத்துக்கிட்டு வந்திருக்க மாட்டார். ஸோ அப்போவே வந்து ஜின்னாவுக்கு ஒரு பெரிய கிளாஷ் நடந்துடும் ஐஎன்சி கூட. அவ்வளோதான். இனிமேல் வந்து ஏற்கனவே வந்து முஸ்லீம் லீக் ரெண்டு பார்ட்டாக இருந்துச்சு, ஒரு பார்ட்டு வந்து பிரிட்டிஷை போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது, இவர் தான் வந்து ஐஎன்சி கூட சப்போர்ட் பண்ணார். இங்கே நடந்த பேச்சுவார்த்தை தகராறால் இவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மறுபடியும் ஜின்னா வந்து இங்கே இருக்க மீதி ஐஎன்சியும் கூப்பிட்டுட்டு போய் பிரிட்டிஷ் பக்கமே போயிடுவார். அவ்வளோதான். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பிரிட் தான். இந்த ஸ்பிரிட்டு தான் வந்து ஐஎன்சியும் வந்து முஸ்லீம் லீக்கையும் வந்து பிரிச்சுக்கிட்டே போய் கடைசியாக பாகிஸ்தான் வரைக்கும் போய் முடிக்கும். ஓகேவா? ஸோ அவர் பிரிஞ்சுட்டு கோவப்பட்டு போனார்ல, போயிட்டு ஜின்னா வந்து ஒரு 14 points நேரு மாதிரி ஜின்னா ஒரு 14 points ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரெசிடியர் பத் ப்ராவின்சஸ், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வித் ஸ்டேட் கன்சர்ன். இனிமேல் ஃப்யூச்சரில் கான்ஸ்டியூஷன் எதாவது அமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டால் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1/3 ரெப்ரஸன்டேஷன் கவுன்சில்ஸு அண்ட் எலெக்டட் பாடிஸ், என்னென்ன எலெக்டட் பாடிஸ்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கோ எல்லாத்துலேயுமே 1/3 வந்து முஸ்லீம்ஸ் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் செப்பரேட் எலெக்ட்ரேட் வேணும். இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் கேட்டிருந்தவர். அவ்வளோதான், இனிமேல் செப்பரேட் எலெக்ட்ரேட் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் தனியாக ஒரு 14 points எழுதி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்து நேரு ரிப்போர்ட் எதிர்த்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்து மகாஜன சபா கூட எதிர்த்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தே டோன்ட் வாண்ட் டு கிவ் ஹை மெஜாரிட்டி டு முஸ்லீம்ஸ்க்கு ஹை மெஜாரிட்டியே கொடுக்கக்கூடாது, அவங்க ரொம்ப மைனாரிட்டி, ஸோ மைனாரிட்டியாக தான் அவங்க சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து மகாஜன சபாவும் எதிர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் இது ப்ராவின்ஸஸ்க்கும் நேரு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் மாதிரி தான் அவரோட ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பார். பட் இந்து மகாஜன சபா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை, ஸ்ட்ராங் யூனிட்டரி சென்டர், ஸ்ட்ராங் சென்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேருவால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கை ஒரு டிமாண்ட்ஸ் கேட்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்து மகாஜன சபா கேட்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் அது அப்படியே டெட்லாக் ஆகிடும். அவரோட ரிப்போர்ட் வந்து பப்ளிஷே ஆகாது, யாருமே ஒத்துக்கல. ஸோ அது ஒரு சின்ன ஃபெயிலியராகவே முடிஞ்சிடும். சரி, இவங்க 2 பேர் மட்டும் தான் ஒத்துக்கலையான்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சியில் இருக்க யூத் செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அது எதிர்த்துட்டு இருப்பாங்க. அதை தான் நம்ம பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, போஸ், அப்புறம் சத்யமூர்த்தி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு பூர்ண சுவாஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டிஸுமே இந்தியன் நேஷனுக்கு நேரு ரிப்போர்ட்டை வந்து ஃபுல்லாக ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நேரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சிடும். என்ன தான் ஒரு ஃபெயிலியர் முடிஞ்சாலும் இதுதான் இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எங்களுக்குன்னு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும்னு இந்தியன்ஸை வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரு ரிப்போர்ட் தான். ஓகேவா? சரி கைஸ், பட் ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ ஒத்துப்பாங்க இந்தியா பிரிட்டிஷ்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் 1942 நடக்கும். இப்போ 1927 தான், 1942 தான் கேபினெட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒத்துப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முஸ்லீம் சைமன் கமிஷன் அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட் 2த்தையும் பார்த்தோம். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்குள்ளே அடுத்த ஸ்டேஜை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.